இன்னொரு அந்த ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது அட்வென்ச்சர் பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே கைஸ், பைக் ரைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்பாராத செலவுகள் நிறைய வரும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ன் மணி யூஸ் பண்ணாமல் நம்ம ஏன் தனியாக மணி மேக் பண்ணணும்னு நினச்சி அப்படி மூலமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறதுக்கு முடியும் ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சிருந்திருக்கணும். இப்போ வந்து இதில் என்ன பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் 1 செகண்ட்லேருந்து 1 hour வரைக்கும் நம்ம எந்த டைம் வேணால் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் எவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 1000 ரூபாய் என்ன பண்ணுறேன். இந்த கிராஃப் தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோமே. இப்போ இந்த கிராஃப் வந்து கீழே போகும் சொல்லிட்டு 1000 ரூபாய் என்ன பண்ணுறேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் 12810 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். இதை வந்து டெபாசிட் பண்ணுறது ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு விஷயம். இதில் போய்ட்டு பேலன்ஸில் போய்ட்டு டெபாசிட்னு கொடுத்தீங்கனாலே போதும். நீங்கள் வந்து ஃபோன்பே, பேடிஎம், நெட் பேங்கிங், ரூபே, மாஸ்டர் கார்டு, வீசான்னு சொல்லிட்டு எதில் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $1000 டெமோ கொண்டு கொடுத்துருப்பாங்க. அதனால் பழகிட்டு அதை ரீலில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் பின் உங்களை மணி மேக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். குட் மார்னிங் எவ்ரி ஒன் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நம்ம வந்து நேபாளிலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அண்ட் இந்த ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிளான் பண்ணது நாங்கள் வந்து பாகிஸ்தானில் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நேபாளே பிளான் பண்ணோம். பட் நேபாளில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எந்த விதமான ஒரு பிளான்ஸுமே வச்சுக்கல. ஸோ போக்குறாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4-5 நாள் என்னமோ இருந்தோம். செம்மையான ஒரு என்ஜாய்மெண்ட்டு. அண்ட் இப்போ ரிட்டன் பேக் வீட்டுக்கு போக வேண்டிய வேலை வந்து விட்டது. வீட்டுக்கு வந்து கிளம்பும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து காட்மாண்டு அதெல்லாம் போயிட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள் நடக்கிறது நடிச்சே ஜூபிசனா. ஸோ லாஸ்ட் வீரே அவரை பார்த்துருப்பீங்க. சன்னி வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து நல்ல ஒரு அடி. ஸோ அது வந்து ஃபுல்லாக காலெலாம் வீங்கி போச்சு. அதனால் வந்து சரி ஓகே, இதுக்கு மேலே வந்து கண்டினியூ பண்ண வேணாம், ரிட்டர்ன் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம். நாங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 40,000 செலவு பண்ணியிருக்கோம் இங்கே. அதாவது இந்த ஊர் காசுக்கு 40,000, நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்கோம். ஸோ மீதி இருக்க காசை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். அதை பார்டர் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். இங்கேருந்து டேரெக்டாக போய்ட்டு சுனாவலி பார்டரில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காசை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து லக்னோ போய்ட்டு லக்னோவிலேருந்து நம்ம கன்னை வந்து பிக் பண்ணிக்க போகிறோம். லக்னோவில் நீங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். இன்னியுடைய ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லக்னோ தான். ஓகே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலு. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 1500 நேபாளி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 900 ரூபாய் நாங்கள் வந்து 4 நாளோ 5 நாளோ நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம் நினைக்கிறேன். நல்ல ஒரு அக்காமடேஷனு. பட் என்ன ரூமை தான் வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் ஃபைன், லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரோடிங்லாம் பண்ணிட்டு வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணிட்டேன். வாட்டர் வாஷ் தான் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பைப்பை போட்டு தண்ணி எடுத்து ஃபுல்லாக வந்து அடித்தேன். அதை லூஸ் பண்ணுன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அடித்தோடனே வந்து டக்குன்னு போயிடுச்சு. மேப் போடல, மேப் போடணும், மேப் போடணும். என்னடா ஏதோ மறந்துட்டேனே நினச்சிட்டேன். கைஸ் இன்னொரு ஒரு ஹாப்பி நியூஸ் ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தடி ஃபுல்லாக கல்லாக இருக்குது, சறுக்குது. ஸோ கைஸ் இன்னொரு அந்த ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது அட்வென்ச்சர் பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டோம். நம்ம புது அட்வென்ச்சர் பைக்குன்ற சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பைக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணுங்கள். அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 cc அபோவ் இருக்கக்கூடிய ஒரு பைக்கு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நம்ம புக் பண்ணியிருக்கோம். நேபாளிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புக் பண்ணிட்டோம். நம்ம நேபாளிலேருந்துனா நேபாளில் புக் பண்ணல, நம்ம வந்து சென்னையில் தான் புக் பண்ணியிருக்கோம். சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாட் வந்தது, தட் வந்து ஃப்யூச்சர் பிளான் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அந்த பிளானுக்காக வந்து ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜோயால் அதை பண்ண முடியாது. ஸோ ஜோயாவில் பண்ணணும்னு பண்ணலாம், பட் இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவாக பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஓகே அந்த ஒரு விஷயம்ன்றது வந்து அந்த அட்வென்ச்சர் பைக்குன்றது நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் நிற்கிது. இன்னும் பெரிய பிக் சைஸ் அட்வென்ச்சர் பைக், பிக் பாய் அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னும் போது ஓகே ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான். அது இல்லாமல் புதுசாக வந்து ஒன்று லான்ச் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸோ ஓகே இந்த பைக் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பைக்கு, கண்டிப்பாக வந்து அதை நம்ம புக் பண்ணியே ஆகணும். ஒரு ட்ரீம் பைக் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு புக்கிங்லாம் பண்ணிவிட்டேன். அந்த புக்கிங் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை போடுறேன் பாருங்கள், அந்த ரிசிப்டுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை. பட் ஆனால் எந்த பைக் எந்த பிராண்டுன்றது வந்து இப்போதைக்கு நான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பலை. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து இன்னும் வந்து ஒரு 2 மாதம் ஆகும் நம்மளுக்கு வெயிட்டிங் பீரியடு அந்த பைக்குக்கு. பாய் பாய் போக்குறா. ஸோ செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இட்ஸ் டைம் டு லீவ் ஹியர். ஸோ அது வந்தால் ஜோயாவை வித்துருவீங்களா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜோயாவை விற்க மாட்டேன். ஜோயா வந்து கண்டிப்பாக எங்கிட்ட தான் இருப்பாள். உடனே ஒன்று தான் நம்மக்கிட்ட இன்னும் பேலன்ஸ். ஆக்சுவலாக இப்போ வந்து நம்மகிட்ட வந்து ஒரு சூப்பர் பைக் இருக்குது, ஐ மீன் சூப்பர் ஸ்போர்ட் இருக்குது, அட்வென்ச்சர் சின்ன அட்வென்ச்சரும் இருக்குது, அண்ட் டெய்லி கம்யூட்டிங்க்கு ஸ்ட்ரீட் பைக்கும் இருக்குது மோட்டி. அண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பாய் ஒன்று வரப்போகுது. அண்ட்
அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெத் லாஸ்ட்டாக நம்ம ஓட்டினோம் பார்த்தீங்களா டர்ட் பைக்கு. ஸோ டர்ட் பைக் ஒன்று மட்டும்தான் இப்போ நம்மக்கிட்ட பேலன்ஸு, அதுவும் க்ரூசரும். ஸோ க்ரூசர் வந்து வச்சுக்கலாம், ஆனால் க்ரூசர் வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது க்ரூசரில். ஸோ அதனால் மோஸ்ட்லி நான் வந்து க்ரூசர் வைக்க வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பட் நான் டர்ட் பைக் மட்டும் ஒன்றே ஒன்று வந்து வாங்கணும். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் என்னை வந்து சேட் இது பண்ணிட்டேன், நானே என்னை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டேன் பட் வாங்கிக்கிட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு சம்மா ஸ்டாப் கிளம்பியாச்சு. நாங்கள் இன்றைக்கி நேற்று வந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி வந்து நாங்கள் காட்மண்டு போக வேண்டியதாக இருந்தது. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் பிகாஸ் ஆஃப் த இன்ஜுரி. இதை பார்த்தீங்கனாலே தெரியும் இவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த கோவிட்னால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாக்டவுன் போட போகிறாங்க போல இருக்கீங்க. ஆனால் உள்ளே லாக் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களா பெரிய தலைவலி. அதுக்கப்புறமா ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து காட்ரோடு ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 460 கிலோமீட்டரு லக்னோவுக்கு 12.5 மணி நேரம் காட்டுது. நைட் வந்து 9 மணிக்கு ரீச் ஆகும்னு சொல்லி இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நாங்கள் டேக் டவுன் பண்ணுறோம். ஸோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு 1/2 hour ஆச்சாகும், 1/2 hour 1 hour ஆச்சாகும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock அப்படி ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ரீச் ஆகிட்டு டக்கு டக்குன்னு போயிட்டு கண்ணெல்லாம் வாங்கிட்டு அங்கேயே ரூம் எடுத்துகிட்டு போகிறோம். உடம்பு ஃபுல்லாக குளிரவே இல்லை, ஆனால் கை மட்டும் ரொம்ப நேரமாக வலிச்சுக்கிட்டே இருந்தது. என்னடா இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா 8.5 degrees தான். ஸோ 8 degrees என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம கை அதான் என்னடா கை மட்டும் வலிக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக பசிக்குது வர. ஏன்னா வந்து நிப்பாட்டி டீ அதெல்லாம் குடிக்கணும். பட் இன்னும் ஒரு 43 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து நிப்பாட்டுவோம். செம்மையான ஒரு வலி வலிக்குது கைஸ் வரல. எனக்கு குளிரில் ஓட்டும்போது இது ஒன்றே ஒன்று மட்டும் தான் கைஸ் எனக்கு வந்து முடியாத ஒரு விஷயம். அந்த ஃபிங்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிப்பு வந்து பெயின் ஆகும் பாருங்கள். அப்பா வர்ற மாதிரி ஒரு பெயின் அது. அதுவும் இல்லாமல் அதுலேயே நம்ம வந்து கிளச்சும் பிடிக்கணும் பிரேக்கும் பிடிக்கணும் போது இன்னும் மோசமாக இருக்கும். ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஊர் நம்ம பின்னாடி ரொம்ப நாள் தூரத்தில் இருக்காங்க போல இருக்குது. டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு இன்டர்காம் கிட்ட வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கனெக்ட் ஆகிடும். நான் அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஏன்னா ஒன்ஸு நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கையில் இருக்கிற அந்த பெயின் வந்து அதிகமாயிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிப்பாட்டணும். ஓகே டீ பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அண்டு ஃபோன் கனெக்டட் நல்லா ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டு. ஐயோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூ பார்டர் கிராசிங் இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 429 kilometers மோர். அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறாங்க, கொஞ்சம் அடிபட்டுருக்குல்ல காலில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்தளவுக்கு ஸ்பீடாக ஓட்ட முடியல. பட்டு நம்ம தான் சிஷியல் தெரியும்ல, போட்டு பரட்டு பரட்டுன்னு பரட்டுவோம். ஸோ அதனால தான் நீங்கள் முன்னாடி போங்க நான் வரேன் அப்படின்ட்டேன். அப்படியே இப்போ நம்ம பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியாக அந்த காட் ரோட்டில் ஓட்டுவோம். மதமில்லை யாரும் ஊரே எல்கிறாய். உள் பூண்டு அது கூட சொந்தம் என்று சொல்கிறாய். காத்தோடு விளையாட ஊஞ்சலங்கு செய்கிறாய். கடன் வாங்கி சிரிக்கின்ற மானுடன் நெஞ்சை கொய்கிறாய். உயிரே எந்தன் செல்லமே உன் போல் உள்ளம் வேண்டுமே. உலகம் அழிந்தே போனாலும் உன்னை காக்க தோன்றுமே. செல் 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 எல்லைகளில்லை. செல் 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 செல். ஓகே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பிரேக் எடுத்திருந்தேன் அந்த கடையில். அண்டு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 routes காமிச்சது. ஒரு ரூட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுனாவளி போய்ட்டு போகிறது, இன்னொரு ரூட் வந்து வேற ஒரு ரூட் காமிச்சது. அது வந்து பார்த்தீங்கன்னா 40 kilometers கம்மி, ஆனால் ஒரே டைம் தான். நாங்கள் வந்து வந்த வழியாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ தான் வந்து அவங்க ஒன்று க்ராஸ் பண்ணி போனாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியே வந்துட்டேன் நான். ஸோ அதனால தான் வந்து சரி ஓகே அங்கே ஒரு பிரேக்கை போட்டுருவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் எடுத்தேன். ஸோ இப்போ தான் அவங்க எனக்கு க்ராஸ் பண்ணி போனாங்க. ஸோ போயிட்டே நம்ம அடியே அப்படி உங்களை தாண்டி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரேக்கை போட்டேன். என்னென்னா வந்து நாங்கள் வந்த ரூட் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஏன்னா வந்து க்ளீனான ஒரு ஸ்டேட் ரோடு தான் அது. ஸோ அதனால் வந்து சரி ஓகே வந்த வழியாகவே போகலாம். அதெல்லாம் மணியும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்.
தேவை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமௌண்ட்டை வந்து மாற்றிட்டேன். நான் எப்பவுமே யூஸ்வலாக வந்து அப்படி பார்த்த மாட்டேன், ரொம்ப கம்மி அமௌண்ட்டாக மாற்றுவேன், ஏன்னா எனக்கு தெரியும் நான் அவ்வளோவா செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து மாற்று 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 இதெல்லாம் தேவைப்படும், ரொம்ப காசாகும் அது இதுன்னு சொல்லிட்டு என் மண்டையை கழுவி மாற்ற வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும், ஐயோ கடவுளே. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக பிளான் என்ன இருந்ததுன்னா காட்மாண்டுலாம் போயிட்டு நல்லா வந்து சுற்றிட்டு இன்னும் ஒரு 10 நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்றதான் பிளானாக இருந்தது. ஒன்று காட்மாண்டு அந்த லாக்டவுன் இந்த கோவிட் சுச்சுவேஷனாலும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆயிடுதா, அதுவே கடுப்பாயிருது. யோசித்தாலே சரி ஓகே, காட்மாண்டில் வந்து பயங்கர லாக்டவுனு லாக்டவுன் போட போகிறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பயமுறுத்தி விட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நேற்று இந்த பையன் வர கீழே வந்தானா அவ்வளோதான், அவனுக்கும் மைண்டு போயிடுச்சு. பட் ஓகே நம்ம இதுக்கப்புறம் சரி ஓகே ரிட்டன் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு மெயின் காரணம் என்னென்னா வந்து அந்த கன்னு, அது வாங்கி தப்பு பண்ணிட்டோம் கழிச்சு தாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அந்த கன்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மைண்டை எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து மைண்டை உறுத்திக்கிட்டே இருக்குது. எப்படா எதனா ஒரு விஷயம் புதுசாக நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படா நம்ம வந்து ஏன் இப்படி அடிக்கடிக்கு ஆஃப் ஆகுறான்னு தெரில. ஜோயா என்னடி செல்ல குட்டியாச்சு உனக்கு, எதனா புதுசாக ஒரு விஷயம் வாங்கிட்டோன்னா அது எப்படா போய் அதை வந்து யூஸ் பண்ணி ஆசை தீர அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தூக்கி ஓரமாக வச்சுருவோம்ல, அந்த கதை தான். எப்படா அதை கன்னை போய் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அது. ஸோ ஓகே அதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கிளம்பிட்டோமே நாங்கள். ஆனால் செம்மையான ஒரு என்ஜாய்மெண்ட்டு லாஸ்ட் ஒரு 5 நாள் போக்குறால செம்ம ஜாலியாக போச்சு, செம்ம ஜாலியாக போச்சு. பார்த்துருந்துருப்பீங்க லாஸ்ட் விலாக்ஸ் எல்லாமே பேட் ரோட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்டு ஆனால் எல்லாருக்கும் பேட் ரோட் ஸ்டார்ட் ஆனால் வந்து கடுப்பாகும் என்னடா இதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கீழே இன்னும் ஒரு 4 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட் ரோட்ஸ்லேருந்து இறங்கிட்டோன்னா சுனாவளிக்கு ஒரே ஸ்டேட் ரோடு, அந்த ஒரு ஊர் ஒன்று வரும் நடுவில், அந்த ஊரை மட்டும் தாண்டிட்டா போதும் அவ்வளோதான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன், பஸ் தான் ஓட்டிகிட்ருக்கேன் நான் இங்கே மெஸ்ஸாக. எல்லாரையும் ஓவர் டேக் பண்ணிக்கிட்டு கொடூரமாக ரைட் செய்கிறேன்ப்பா. இப்போ பாருங்க வேலி வியூவை, 4.1 கிலோமீட்டர்ஸ் மோர் இந்த ஒரு ரோடு. கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில் தண்ணியில் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, இறங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. எப்படி தான் பண்ணுறாங்களோ தெரியல, கொஞ்சம் ஸ்கிட்டாக எப்படி விழுந்தாலும் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். அகல பாதாளத்தில் போய் டமாக்குன்னு விழுந்துருவோம். எதுக்குடா ஹாரன் அடிக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் பாட்டு சிவனேன்னு ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ட்ரக்காக வந்து இந்த மாதிரி ஓவர் டேக் பண்ணுங்க மட்டும் உஷாராக இருக்கணும், ஏன்னா அவங்களுக்கு லெஃப்ட் சைடு எதனா வந்ததுன்னு வச்சுக்கோங்களா யோசிக்காமல் ரைட்டில் அமுக்குவாங்க, ஸோ அதனால் ரைட்டில் வலிச்சிருவாங்க. அவங்கள க்ளோஸாக போகவே கூடாது, திடீர்னு ரிவர்ஸ் எடுப்பாங்க. ஸோ ஏன்னா வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா வண்டியுடைய வண்டி தான் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். பிரேக் அடித்தா நிற்காது சடனாக, ஏன்னா வெயிட் ஹெவி வெயிட்டில், அதுவும் ஃபுல்லி லோடெல்லாம் இருக்கிற ட்ரக்கு ரேட்லாம் வந்து வச்சுக்கவே கூடாது நம்ம. ஆனால் பாவம் அதை ஓட்டுற அவர் நினைக்கலனா கூட நம்மளுக்கு நேரம் சரியில்லைனா அந்த வண்டி அதனால் ஒரு கோளாறு கொடுத்துரும் நம்மளுக்கு. பா இப்போலாம் வெயில் அடிக்குது, உடம்பு உள்ளெல்லாம் குத்த ஆரம்பிக்குது சுருக்கு சுருக்குன்னு. ஓகே ஓகே ஓகே, நிப்பாட்டி உள்ளே இந்த லைனரை கட்டணும் ஃபஸ்ட்டு. தோடா தேக்க சலனாப்படுகா பாராஜாகப்பட்டுரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூல் போட வேண்டிய டைம் வந்துருச்சு, கரெக்டாக பார்டர் கிட்டே வந்தோம். சரி ஓகே ஃபியூலும் கழியாச்சு, சங்கே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்து காசு ரேட்டு கம்மி இல்லை, இங்கே 80 ரூபா தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா சி மிச்சமாகும் நம்மளுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணம் இதில் தான் இருக்குது, 1400 காத்துச்சு. ஆ ஓகே பஸ் போயில சுற்றி வச்சுருக்க காசு, இதை தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் இப்போ சேஃபாக இருக்குதா. ஓகே ஸோ இப்போ நான் பெட்ரோல் எவ்வளோ போட்டேன்னு சொன்னால் எல்லோரும் கமெண்டில் அதை போயிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். நான் அந்த இது வந்து நான் பாகிஸ்தான் சீரீஸ்லேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டேன், அப்பயும் வந்து யாருமே கேட்கல, எல்லோரும் இன்னும் கமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க எப்போ இன்றைக்கி இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்னு. ஓகே ஃபியூல் போட்டாச்சு ஒரு வழியாக. பார்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம தான் இருக்குது ஆக்சுவலாக.
1500 ரூபாய்னா வந்து 1400 ரூபாய்க்கு போட்டேண்ணா. 1400 ரூபாய்னா நம்ம ஊர் காசுக்கு 800 ரூபாய்னு 800 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். 800 ரூபாயில் ஃபுல் டேங்க் இதுவே நம்ம வீட்டிலே போட்டோம்னா 1200 ரூபாய் இருக்கும், 400 ரூபாய் மிச்சம் நமக்கு. ஃபியூயல் ரேஞ்சு 370 கிலோமீட்டர், 9.1 கிலோமீட்டர் இருக்குது பார்டருக்கு. போயிட்டு அங்கே போய்ட்டு வெயிட் பண்ண வேண்டியது இவங்க வர வரைக்கும். இவங்க வரதுக்கு இன்னும் எப்படி வந்தால் அரை மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து பார்டரு. இப்போ வந்து இந்தியாவுக்குள்ள என்ட்ராக போகிறோம். பன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சன்னிக்கிட்ட இருக்குது. ஸோ சன்னி வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வெளியே போக முடியும். ஸோ அவங்களுக்காக தான் வெயிட்டிங். இப்போது டாட்டா பாபாய் நேபாள், மீண்டும் சந்திக்கலாம். இந்தியாவுக்குள்ளே என்ட்ராகிறோம் கைஸ் நேபாளில் இருந்து. இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி மட்டும்தான் போடணும் இங்கே. ஸோ இப்போ என்ட்ரி போட்டு முடிச்சாச்சு, அப்படியே இப்போ வந்து எக்ஸிட் ஆகிறோம் நாங்கள். வந்துட்டோம் இந்தியா, வெல்கம் டு இந்தியா, பேக் டு இந்தியா. ஸோப்பா இப்போ தான் கொஞ்சம் வந்து நம்ம நிம்மதியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வழியாக கேஷை மாற்றணும். ஸோ சுனாவளி வந்தாச்சு ஒரு வழியாக, 1:15 இப்போது. ஓகே கைஸ், இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஷ் மாற்றணும். ஆக்சுவலாக 1830 ரூபாய் நஷ்டம் நம்மளுக்கு, ஏன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. ஸோ வந்து 75,000க்கு 120,000 ரூபாய் இருந்தது எங்கிட்ட நேபாளி காசு. அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு எனக்கு 73,170 ரூபாய் கொடுத்தாங்க. ஸோ கொடுக்கும்போது 1:60 கொடுத்தாங்க, அதில் ஒரு 2,000 ரூபாய் நம்ம போச்சு. இப்போ எடுக்கும்போது மொத்தம் 5,000 ரூபாய் கிட்டத்தட்ட நஷ்டம். அதனால் தயவு செஞ்சு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சன்னி வந்து டேரெக்டாக பிரயாக்ராஜ் போயிடுவான். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லக்னோ போய்ட்டு நானா ஷெஃபும் போய்ட்டு கண்ணை எடுத்துக்கிட்டு ஏஜென்ட் நை நை பாரதா நை நை ஏஜென்ட்டு அர்ஜென்ட்டு அர்ஜென்ட்டுன்றாங்க. ஆர் யூ ரெடி? இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பில்லியன் கிடச்சிட்டாங்க. அந்த பில்லியனை வந்து சாவடிக்க போறான் இன்னைக்கு. சாவ போறாரு மிஸ்டர் அஷ்ரஃப் அவர்கள் என்கிட்ட. இன்னைக்கு அழுதுகிட்டே வர போற பையன் நம்ம கூட, பட் பரவாயில்ல. ஸோ அதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1.6 கொடுப்பாங்க. மறுநாள் வந்து நீங்கள் 1.64 என்ன ரேட் இருக்கோ ஆன்லைனில் என்ன ரேட் இருக்கோ அது 1 பைசானா கூட வந்து கம்மியாகாமல் கேளுங்க. நான் ரிட்டர்ன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கம்மியாகும், ஏன்னா வந்து இந்தியன் கரன்சியுடைய வேல்யூ அதிகம்ன்றதுனால. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக லக்னோ போக போகிறோம், இன்னும் மேப் ஆன் ஆகலை. ஸோ ரூட்டு கரெக்டாக தான் போகிறோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி போனதுக்கப்போ தான் வந்து நெட்ஒர்க் வரும். சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சிம் கார்டு எடுக்காது, ஏர்டெல் மட்டும் எடுக்கும், மற்றபடி வேறு எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்காது நம்மளுக்கு. ஸோ ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து ஹைவே ரீச் ஆகியாச்சு நம்ம. ஆக்சுவலாக அஷ்ரஃப் வந்து நான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்ததுல. ஸோ அஷ்ரஃப் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்து ஒரே பயந்துகிட்டே வந்தேன். ரொம்ப கம்ஃபர்டாகவும் இல்லை, வண்டியுடைய ஸ்பீடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து அஷ்ரஃப் வந்து சன்னியை பிக் பண்ணி சொல்லிட்டு சன்னியும் டேரெக்டாக லக்னோவே வர சொல்லிட்டேன். ஏன்னா கன்ஸ் எடுத்து பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உட்காந்து வரதுன்றது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் ஓகேவா லக்னோவில் ஸ்டே பண்ணிடுவோம் இன்றைக்கி. அப்படின்னா கூட நான் சீக்கிரமாக போயிட்டேன்னா நான் டக்குன்னு அப்படியே அந்த கன்லாம் பேக் பண்ணிட்டு அவுட்ருக்கு வந்துடுவேன், லக்னோவுக்கு அவுட்ரு வந்துடுவேன். அவுட்ரு வந்துடுறோம், அவுட்டரில் ரூம் எடுத்துருவோம். ஸோ அதுதான் இப்போதைக்கு பிளான். ஏன்னா அவங்க என்னதான் பெரிய வண்டியில் வந்தாலுமே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வராங்க அவன். ஸோ ஓகே, ரெண்டு பேரும் பொறுமையாக வாங்க, நான் பார்த்து முன்னாடி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கிளம்பிட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பிரச்சனை கிடையாது, அங்கே போய்ட்டு அதை போய் கலெக்ட் பண்ணிகிட்டே வர்றதுன்றது. ஸோ அதனால் வந்து நான் அப்படியே போய் போயிட்டு இருக்க முன்னாடி நீங்கள் வாங்க பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே முன்னாடி கிளம்பிட்டேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குது. 3 hours 52 minutes காட்டுது. 8:38 ரீச் ஆகும்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு முன்னாடியே ரீச் ஆகிடுவோம். அதுக்கு முன்னாடியே ரீச் ஆகிடுவேன் எனக்கு தெரிஞ்சு. நான் ஒரு 7:30 ரீச் ஆகிடுவேன் நினைக்கிறேன். நோட் ராங், 7:30 ரீச் ஆகிடுவேன். அது ஒரு கன்று தான் கைஸ் தலைவலியாக போச்சு. என்னென்னா வந்து ரொம்ப சீப் ரேட்டு கிடச்சிது. மற்ற இடத்துலலாம் கம்பேர் பண்ணும்போது, ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது அது வந்து ரொம்ப சீப்பாக பட்டுச்சு. ஓகே கைஸ், கன்று கடைக்கு வந்துட்டேன். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டேன் நான். ஸோ
ஃபுல்லாக கன்னை வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக டிஸ்பேண்டில் போன போகிறேன். பண்ணிவிட்டு அப்படியே வந்து பேக்கில் வச்சுப்பேன். ஸோ எக்ஸ்ட்ரா பேக் ஒன்று வாங்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம நேபாளில் அதில் வச்சு பின்னாடி வச்சிட வேண்டியதான். ஸோ அதுதான் இருக்கிறது ஒரே வழி. எந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 43 மினிட்ஸ் கருது, 23 கிலோமீட்டர்ஸ் அவுட்டரில். ஹோப்ஃபுல்லி இது எங்கேயும் விழாதுன்னு நம்புகிறேன். இந்த வச்சுட்டு நம்மளால் பூர கூட முடியாது, கார் போகிற மாதிரி தான் போய் ஆகணும். அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் பூந்து போகணும்னு நினைக்கிறான், அவங்க பூந்து போய்கிட்டோம். இது ரூம் போய் சேர்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ரூமுக்கு போய்ட்டோம் அப்படின்னா பட் எப்படி போகிறோன்றதான் இப்போ பேசுகிறேன். இப்போ அப்படி ஃபுல்லாக ரெட்டாக காட்டுது கைஸ், செம்ம ஒரு டிராஃபிக் இருக்குது. கரெக்டாக என்னுடைய ஹேண்டில் பாருக்கு 6 அடி 6 அடி, இந்த பக்கம் ஒரு 6 அடி, அந்த பக்கம் ஒரு 6 அடி கேப் விட்டு போகணும் நம்ம, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த வரங்க கரெக்டாக இந்த காரு ஆல்டோ சைஸுக்கு இருக்குது. இப்போது 2-வீலராக ஆல்டோ ஓட்டுற மாதிரி ஓட்டணும் நான். ஆல்டோவே சின்னதாக தான் இருக்குது ஆக்சுவலாக. இந்த பாருங்க ஆல்டோ போய் நிப்பாட்டு நினச்சிக்கலாம் கிட்ட, என்னுடைய ஹேண்டில் பார் கரெக்டாக இருக்கும் ஆல்டோ. பட்டு நார்த் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நார்த்து பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போனால் பெரிய தலைவலி. பட் நார்த்தில் வந்து நார்மலாகவே வண்டியில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லோடாக தான் இருக்கும், எல்லாமே வந்து சைஸ் பெருசு பெருசாக தான் இருக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்துட்டேன். அண்ட் நம்மளுடைய டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அதை வந்து கன்னை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி அதுக்கப்புறமா சின்னதாக்கி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ தட் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னுடைய ரூம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சன்னி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணல, பிகாஸ் வந்து அதை பின்னாடி வச்சு மேனேஜ் பண்ணிடுறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பண்ணல, எந்த மட்டும் பண்ணிட்டேன். காமிக்கிறேன் பாருங்க, நான் இப்போது செம்ம டயர்டாக இருக்குது, காலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு பெயின். ஸோ நாளைக்கு போகும்போது வந்து காட்டுறேன் கைஸ் வண்டியில் பேக் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சிருக்கேன் கைஸ். ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் இட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனல் புதுசாக வந்து நான் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் மட்டும் க்ளிக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் வந்து சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறேன். தட் டாப் பை. Thank you.